எப்போ யோசிச்சீங்க இந்த மாதிரி ஸ்பீடா பண்ணலாம்னு இல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்தது ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் வந்துட்டு இந்த டிக்கெட் குடுக்குற விஷயத்தை ஈஸ் பண்றதுக்காக தான் கொண்டு வந்தாங்க ஆமா ஆமா எஸ் மக்கள் பர்பஸ் கொண்டு வந்தாங்க ரொம்ப ஈஸியா வந்துட்டு சீக்கிரமா வாங்கிடலாம் ஆமா வாங்கிடலாம் அதுக்கு வந்துட்டு உங்களை நியமிச்சிருக்காங்க இப்ப அந்த மாதிரி பட் நீங்க ரிட்டையர்ட் எம்ப்ளாய் நாங்க கேள்விப்பட்டோம் ஆமா ரிட்டையர்ட் எம்ப்ளாய்ஸ் தான் இதுக்கு போஸ்டிங்ஸே கொடுப்பாங்க உங்களோட வயது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் 67 ஒரு டிக்கெட் வந்து எத்தனை செகண்ட்ல கொடுப்பீங்க 10 செகண்டுக்கு கரெக்டா சில்லற கொடுத்தா 4-5 பேர் கூட அனுப்பிடும் 10 செகண்ட்ல 5 செகண்ட் ஷூர் கரெக்டா சேஞ்ச் 5 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு இருப்பேன் 10 செகண்டுக்கு 5 பாஸ்ட் 5 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் டிக்கெட்னா 5 ரூபாய் 10 ரூபாய் டிக்கெட்னா 10 ரூபாய் கொடுத்தாங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு இருப்பேன் பத்து செகண்டுக்கு 5 பாஸ்ட் இருக்கும் இருக்கும் ஷூர் நீங்க கொஞ்சம் டிலே பண்ணாலும் இங்க எவ்வளவு கிரௌடு இருக்கும் இருக்கும் ஷூர் நீங்க கொஞ்ச
அந்த மாதிரி பப்ளிக் சார். இங்க பப்ளிக் கூட எது என்னன்னா வந்தவொடனே டிக்கெட் கொடுக்கணும் போகணும். அதுதான் பெரிய இது. அதனால வந்து கவுண்டர்லயும் நீங்க உட்காந்துட்டு சாப்பிட முடியாது. நான் பீக் அவர்ஸ்ல இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் அதனால சார். ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க? கவர்மெண்ட் பிரகாரம் ரயில்வே போர்டு லெட்டர் பிரகாரம் பர் டே வந்து 400 டிக்கெட்ஸ் பர் மந்த் 20 டேஸ் மேஜர் கண்டிஷன்ஸ். ஆனா மந்த் ஃபுல்லா நான் வருவேன். 500 அண்ட் அபோவ் தான் டிக்கெட் ஓட்டுவேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 500 மார்னிங் ஒரு ஷிஃப்ட்க்கு 700-800 டிக்கெட் ஓட்டுவேன். ஒரு ரோல் வந்து 500 டிக்கெட் தான். ஓகே. ரோல் மாத்திட்டு தான் போடுவேன். இப்போ ஒரு ரோல் மாத்தினேன். 500 பேருக்கு டிக்கெட் கொடுப்பீங்க? அது ஓடி ஒரு ஒரு ஷிஃப்ட்க்கு ஒரு ஷிஃப்ட் 4 மணி நேரத்துல 500க்கு மேலே ஓட்டுவேன். ஓகே ஓகே. எனக்கு என்னன்னா நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க. நான் நடுப்புற நிறைய வேலை எல்லாம் வேற பண்ணேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. என்ன பொதுவா அந்த ரிட்டையர்மெண்ட் நோக்கி தான் அதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னா ஓகே ஃபைன் செட்டில் எல்லாம் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் தான் மேடம். அதாவது பசங்களுக்கு எல்லாம் வெல் செட்டில் பண்ணி கொடுத்துட்டேன். என் ஃபண்ட்ஸ் இது பண்ணனும். எல்லாத்தையும் செட்டில் பண்ண பீஸ்ஃபுல்லா இருக்கிறேன். சரி சரி. இங்க கொஞ்சம் இன்கம் வருது. பென்ஷன் பட்ல பென்ஷன் வருது. கொஞ்சம் பீஸ்ஃபுல் லைஃப். எனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கணும். பைசா வர்றதுன்றது அப்புறம் பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கிறது ஒரு இது. இப்போ உங்களாட்ட நிறைய பேர் பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கனால எனக்கு நிறைய பேர் பழக்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க யார் வராங்கன்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க யாருன்னு தெரியாது கஸ்டமர்ஸ். பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல நானும் ஒய்ஃபும் போய் நிக்கிறோம். அவர் எதேச்சா வந்தவர் எங்கங்க இவ்வளவு தூரம் அவர் உள்ள போட்டு போய் எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. இப்போ வராரு. இப்ப மவுண்ட் ரோட்ல பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல இருக்காரு சகாயராஜன். ஓகே ஓகே ஓகே. பட் இதெல்லாம் வந்து பப்ளிக் மூவ்மெண்ட்ல இருக்கனால நம்ம நடந்துக்கிற இது. அதே மாதிரி கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு ஃப்ரெண்டு வேலையா போனேன். அங்க இருந்து ஒரு மேடம் உங்களை பாத்துக்க வாங்க சார் என்ன வேணும் அவங்க முடிச்சாங்க. இத்தனைக்கும் ஒரு ஸ்கூல் ஒரு இதுக்கோசரம். ஓகே. இந்த இடத்துல இவ்வளவு ஸ்பீடா நீங்க கொடுக்கறதுனால உங்களுக்கு அவ்வளவு பழக்கம். அந்த இது உங்களோட டெய்லி டிக்கெட் வாங்குறவங்க எல்லாம் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு எதுவும் பேசினாங்க உங்ககிட்ட? ஐயோ நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் செல்ஃபி எடுத்துட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் செல்ஃபி எடுத்துட்டு போயிருக்காங்க சார். இப்ப கூட காலையில ரெண்டு பேர் எடுத்துக்கிட்டு போனா எடுத்துங்க அதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம அண்ணா இதா இந்த பேச வச்சுனக்கலாம் கேடுங்கன்றது. இப்போ இந்த மிஷின் வந்துச்சு. ஓகே. நீங்க ஏன் இவ்வளவு ஃபாஸ்ட்டா கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் எழுணும் இல்ல? டக்கு டக்குன்னு இவ்வளவு ஃபாஸ்ட்டா, ஏன்னா நிறைய பேர் இதுல இருக்காங்க. ஆனா நீங்க மட்டும் தான் அப்ப ஃபோக்கஸ் ஆயிருக்கீங்க அப்படிங்கறப்ப நீங்க ஃபாஸ்ட்டா கொடுக்கறதுனால இந்த மிஷின் 80 ஸ்டேஷன்ல என்ன ப்ரிவிஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனிக்காரனே ஆச்சரியப்பட்டு போயிட்டான். இந்த அளவுக்கு நாங்க எந்த ஸ்டேஷன்லயும் பார்க்கல அப்படினு. மக்களை குயிக்கா அனுப்பணும்ன்ற குறிக்கோள்.